ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வண்டி ரிவ்யூ என்னன்னா, கிளம்பாக்கத்துலேருந்து சென்னை பிராட்வே வரைக்கும், அதாவது ஹைகோர்ட் வரைக்கும் இருக்கிற ஒரு பஸ் சர்வீஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸுக்கு நியூ PS6 வண்டி கொடுத்துருக்குறாங்க. கிளம்பாக்கம் டிப்போலேருந்து இந்த வண்டி ஆப்ரேட் ஆகுது. ரூட் நம்பர் 18AX. வண்டியில் சார்ஜர் போர்ட், லெக் ஸ்பேஸோட சீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் PS பஸ்ஸஸை விட. இன்றைக்கி இந்த ரிவ்யூ பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ட்ராவல் பண்ண வண்டி கிளாம்பாக்கம் டிப்போ, வண்டி நம்பர் TM01AN4104, டிப்போ கோட் நம்பர் KPK0019. டிரைவர் அண்ணா, நம்ம வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு நம்ம கூட நல்லா பேசிட்டே வந்தாப்ல. ப்ளூ போட்டிருக்கான் வண்டி, ஒரு சில வண்டிக்கெல்லாம் ஒயிட் கலர் கொடுத்துருக்கான். சூப்பராக இருக்கு வண்டி, அதில் ஸ்டீல் கொடுத்தானா? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டீலா? ஸ்டீல் கலர் கொடுக்க மாட்டாங்க. எது, இந்த ஒயிட்டா? நீ 2:30 நான் சாப்பிட்டுட்டு அப்படியே ஆத்தெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கேன். முடிஞ்சு 1:30 மீட்டிங் முடிஞ்சு. நாகர்வழி சென்னை. அப்படி இல்ல, லாங் ரன்னர்ஸுக்கெல்லாம் முதல்ல ஆசைப்பட்டு நீ தான் வரேன் பாத்துக்க. அதை அனுப்புவேன், அது நீ வந்து நீயா பார்க்காதப்ப எடுப்பேன். E18 இருக்கு. ஆனால் எப்படி வருஷம் முதல்ல நான் செய்யணும்?
ஒய்போடா டிக்கெட் கேட்டோட முடிக்கும். எல்லா இடத்துக்கும் கனெக்டிங் கொடுத்துட்டீங்க ஒரு இடத்த தவிர அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சேர்த்து சொன்னேன். திருவேற்காடுக்கு வண்டியை விடலாம்ப்பா அப்படின்னு சார் 70 எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னா. இத்தனோண்டு பஸ் ஸ்டாண்டில் இவ்வளோ பஸ்ஸும் போனால் தாங்குமா யார்? அதையும் நீரே சொல்லிக்கிறதா? ஆமாம் எடுத்தேன் இதான் எங்கள் ஏரியா பார்த்துக்கிங்க.
கொஞ்சம் கூட்டம்
ஆ இதுதான் மெயின் ஆபீஸ். இதுதான் மெயின். ஆமா. ஆ மேல வந்து பனிமனை. ஆமா பனிமனை. அப்படிதான் சொல்லிட்டு திரியறானே. டாக்ஸியா? டாக்ஸில தான நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆமா இப்ப அதுவும் போச்சு. இது இது வண்டி புதுசா வரும் போல நல்லா ஆரம்பான இருந்தது. திடீர்னு தேர எழுந்து தெருவில் விட்டுறவன் வருவான். ஆனா இந்த கேமரா அது இதுன்னு வந்ததுக்கு அப்புறம்
நான் கூட முன்னாடி பஸ்ஸுக்கெல்லாம் எதுக்கு கேமரான்னு யோசித்தேன். இப்போ கேமரா போட்டதுக்கு அப்புறம் கேமரா போட்டதாண்டா நல்லது அப்படின்னு. சூப்பராக இருக்குங்க. இப்போ பஸ்ஸில் ஒரு பிரச்சனை வராமலும் இருக்குது, அதிகம் இல்லாமல் இருக்கு. ஆஹா, நான் இது 50 பழனி இருக்கார்ல, உங்கள் முடிப்பால் 773 வண்டி இருந்ததுல்ல, அந்த வண்டி அவர் ஓட்டும் போது நான் இதே மாதிரி முன்னாடி இந்த கார்னரில் உட்காந்துருக்குறேன். ஒரு பாட்டிமா வந்து என்ன என்ன சொன்ன, நல்லா கேளு, வண்டி கேஎம்சியில் ரொம்ப நேரம் நின்றுட்டு தான் வருது. கேஎம்சியில் நின்று பேசஞ்சரை ஃபுல்லாக இறக்கி விட்டுட்டு இருக்கிற டிக்கெட் அந்த டிக்கெட்டை வச்சு ஒன்றா எதுனது இவன் தான் இறக்கி விட்டான்ட்டானா யார் பொறுப்பு? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பேசாமல் இருக்குது. கேமரா இருக்க போய் போச்சு. அதுவும் 6வது டூட்டிலேயே. இப்படி ஓடிட்டு வரேன்.
சரி எழுதினா தான் இப்போ ஆள் இல்லாமல் இருக்கோம். அப்புறம் இவங்க வந்தவொடனே எவ்வளோ பேச கேட்டுச்சு. என்னையும் வீடியோல காட்டுங்க சார், நானும் எங்க வீட்டுல நானும் இப்படிதான் வந்து ஓட்டுறேன் பாத்துக்கேன்னு கேட்டதுனால டிரைவர் அண்ணா கேட்டு ஒரு சின்ன வீடியோ கவரேஜ் அந்த இடத்துல நான் பண்ணேன். அவர் இந்த வீடியோ பார்த்துட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாரு. ரெகுலராக வாங்க அப்படின்னு எனக்கு சொன்னாப்ல. ரொம்ப நைஸ் பர்சன். காலையில் என்ன வாங்க வாங்கிட்டு வந்துருக்கேன்.